ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி மூணு ஸ்டேல் வீடியோவும் நம்ம குயிக்கவும் ஷட் ஸ்வீட் ஆன் நம்ம எடிட் பண்ண போகிறோங்க ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மஷனும் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலோ ஸோ அந்த ப்ரீஷியிட்ட வந்து பல நீங்கள் இன்பட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்த மூடி மறக்கிட்ட ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க ஸோ ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வீடியோவும் ஒன் பண்ண எப்படி எடிட் பண்ணுன்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணி நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை வந்து பண்ணி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போய் நீங்கள் பாருங்கள் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு பண்ணிடுன்னு பண்ணாக்க இதில் யூஸ் இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்பட் பண்ணிக்கோங்க ஸோ இன்பர்ட் பண்ண தேவங்களுக்கு மட்டும் வந்து பண்ணாக்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பண்ணால் லிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு எட்டு குரூப் வைங்கனாக்க ஜஸ்ட் இதில் வந்து பண்ணாக்க லிக்ஸ் இருக்கும் ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட்டை இங்கே கிளில் போயிட்டு கீழே எரி டிஸ்ட்டை கிளி போயிட்டு மேலே ஃபாண்டு தான் அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபாண்ட்ஸ் இருப்பாருங்க அது இங்கே கிளிக் போயிட்டு மேலே திரி பட்டன் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இந்த இன்ஃபுட் அப்படின்றத நீங்கள் கிளிக் போயிட்டு நான் கொடுத்துருக்க ஃபானை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் ஜஸ்ட்டு அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த ஃபானை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்டம் மிஸ்ஸில் இம்போர்ட் ஆயிரும் ஓகே நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒருத்தனாக்க உங்கள் ப்ராஜெக்ட் விட்டு அப்படியே பேக் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் ஒருத்தனாக்க ஓப்பன் பண்ணால் ஸோ அந்த ஃபான் வந்து இப்போ நாக்களுக்கு ஆட் ஆயிரும் ஸோ நான் வந்து பார்த்தேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரீ வீடியோ வந்து பண்ணி எப்படி எடிட் பண்ணணும் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பண்ண நான் பேக்ரவுண்ட் போய் கேட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை கூட்டு வீடியோ கூட்டு நான் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணால் ஜஸ்ட் நான் செலவு பண்ணிக்கிறேன் மேலே திர்பட்டினை கில் போயிட்டு இதில் ஃபுல் கம்பரஸே இருக்கா அது வந்து பண்ணி கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே மோடு சில் போயிட்டு இந்த தடவை சில் போயிட்டு இந்த லைட்டை நான் ஜூம் பண்ணி கட்ட ஃபுல் ஸ்கில் செட் பண்ணி எடுக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த லேயை வந்து பண்ண லாங் ப்ரொசஸ் பண்ணி அந்த லேஸ் குரூப்புக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் போயிட்டு இந்த பிக்கு சாங் வரைக்கும் நீங்கள் பண்ணி பண்ணிட்டுக்குங்க இப்போ நாம இதுக்கு எஃபர்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த பிக்கு நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட் போயிட்டு ஆடு ஃபீட்டில் ப்ரெல் இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் கிளாஷியம் பல் ஒரு ஃபீட் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு சேனிங் கிளீன் போயிட்டு ஜஸ்ட் டூ வேல்யூ வந்து பண்ண ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டூ வச்சு விட்டுக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் புல்லு பார்த்து ஆகிடுச்சா நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க மேல ஒரு பிக் கீழே ஒரு பிக்கு நம்ம ஆட் பண்ண பாருங்கள் எப்படின்னு பார்த்தாலுமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து உங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு இந்த சர்க்கிள் இருப்பாருங்க அதை வந்து பண்ண நீங்கள் கிளிக் பண்ணிங்க ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண லேரை வந்து பண்ணால் லாங் ப்ரோசஸ் பண்ணி பேக்ரவுண்ட் பிக்கும் மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த லேரை வந்து பண்ணாக்கா நம்ம சாங் எண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டுக்கலாம் ஓகே முடிஞ்சுச்சா நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த சர்க்கிள் இங்கே கிளிக் போயிட்டு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலப்பிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு பிரெல் இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போயிட்டு கிளாஷின் பெல் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு சேன செட்டையும் போயிட்டு ஜஸ்ட் ஒரு வேல்யூ வந்து பண்ணாக்கா லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருப்பாருங்க அது நீங்கள் செல போயிட்டு இதை நான் வந்து பண்ண மேலே டாப்புக்கு லைட்டை மூவ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கா இது நீங்கள் கிளிப் போயிட்டு இது வேல்யூ வந்து பண்ண லைட்டை இன்க்ரீஸ் போயிட்டு கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் பிரெல்லுனாலும் கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ வச்சுக்கோங்க ஓகே ஜஸ்ட் டூ பேட்டர்ட்ஸாக இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ண ஜஸ்ட் நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண சர்க்கிள் லேர் கீழே கொண்டு வந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிள் லேர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டைன் பண்ணிகிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கையும் அந்த சர்க்கிளையும் வந்து பண்ண குரூப் பண்ண போகிறோங்க ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த பிக்கையும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த சர்க்கிள் லேர் லாங் ப்ரொசஸ் பண்ணி செலவு போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸே இருக்கா அதுங்க பண்ணால் ஜஸ்ட் வந்து இது ஆட் ஆயிடும் இப்போ அந்த குறிப்பை நம்ம போயிட்டு எடுக்கிற போயிட்டு ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ண பிக்க நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆடஃபிட்டில் டிசன் வேர்ப்பு இருக்கு பாருங்க அது நீங்கள் செலவு போயிட்டு கீழே பண்ணால் டெய்ல்ஸ் எஃபிட்ட் இருப்பாங்க அது நீங்கள் செலவில் போயிட்டு சேனசிட்டி கிளி போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரியரை மட்டும் ஆன் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போய்ட்டு இந்த சைல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த சர்க்கிள் ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கனாக்கா ஜஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது உங்களுக்கு ஆட் சொல்ல முடிஞ்சு ஜெஸ்ட் கீழே நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு இப்போ நம்ம எடி பண்ண அந்த குறிப்பை நம்ம கீழ் போயிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து டூப்ளிகேட்லேயே இருக்கா அது வந்து பணம் நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ டூப்ளிகேட் பண்ணால் அந்த குறிப்பை நம்ம கில் பண்ணிவிட்டு கீழே மோட் சூல் போயிட்டு சேலுக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே போயிட்டு இதை அப்படியே வந்து பண்ண கீழக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கங்க ஓகே ஜஸ்ட் தட் அட் ச இப்போ அந்த குறிப்பை நம்ம கில் பண்ணிட்டு எடுகூர் போயிட்டு ஜஸ்ட் இந்த பிக்கு வந்து பார்த்தினாக்கா செல போயிட்டு இதில் இருக்கிற ரெஃபர் நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பிக்கை நம்ம டீல் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து பண்ணாக்கா வேறு பிக் நம்ம வந்து பண்ணா ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட் அவங்க காப்பி பண்ண எஃப்ட்டு இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி கட்ட அந்த சர்க்கிளில் வந்து பழக நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஜஸ்ட் இப்போ வந்து பண்ணாக்க பாக்க வந்து என்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அடையிடும் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா நம்ம லிக்ஸுக்கு போயிடலாமா ஃபஸ்ட்டில் மட்டும்தான் எஃபெக்டாக இருக்கும் மீதுக்கு லிக்ஸில் இருக்காது ஜஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இங்கே லிக்ஸ் குரூப் இருப்பாங்க அந்த குரூப்பை நீங்கள் க்ளிக் போயிட்டு மேலே திருப்பட்னே க்ளிக் போயிட்டால் அனுகுரூப் இருக்கா அது வந்து பண்ணி க்ளிக் பண்ணிங்கனாக்க லிக்ஸ் வந்து பண்ணாக்க ஷூ ஆயிடும் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்டிக் வில் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது வந்து பண்ணி இங்கே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்டெக் கில் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டை கிளியர் மாதிரி இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் கேட்குற மட்டும் நீங்கள் ஆஃப் போயிட்டு ஜஸ்ட்டு பேஸ் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஃபிட்டு அந்த டெஸ்ட்டில் ஆட் ஆயிரும் ஸோ இதே சேம் எத்தில் சாங் எண்டு வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட் அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு டெப்லெட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து அந்த இந்த டெப்லெட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்கள் டவுன் பண்ணி ஜஸ்ட் இதே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ நம்ம செலப்பேட்டு பிளட்டிங் ஆப்போசிட்டில் லைட் லெஸ்க்கும் கொடுத்தாக்க இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பார்த்தாக்க எஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதாங்க எஸ் நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் வீடியோ எப்படி எடிட் பண்ண பார்த்தலாமா ஸோ அதுக்கு வந்து பார்த்தா நான் வந்து செகண்ட் ப்ரிஷ்டை வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணால் இப்படி தான் இருக்கும் ஜஸ்ட் இது இல்லாமல் பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ணாச்சு நீங்கள் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரோஸ் பண்ணி கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன் இந்த பிக் வந்து பண்ண சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டுங்க ஜஸ்ட் இதை ஆட் ஆயிடுச்சா இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு செல போயிட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு ஆட் எஃபிட்டில் மீன் ஆட் பண்ணி டெல்ஸ் எஃபிட் உங்களுக்கு எங்கேயா இதில் ஷோ ஆகும் அது நீங்கள் செல போய்ட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துங்க இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இதுவும் ஆயாடுச்சு ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டு ஃபஸ்ட் டெஸ்ட்டில் மட்டும் எஃபெக்ட் கொடுத்துருக்கலாம் மீது இருக்க தேர்தலுமே இருக்காது ஜஸ்ட் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அது குருப்பை நம்ம கிளி போயிட்டு மேலே திருப்பினை கிளி போயிட்டு அவங்க குரூப் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிப் போயிட்டு இந்த பக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு ஜெஸ்ட்டு டெஸ்ட் நம்ம கிள் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டேல் கிளியர் மாதிரி நம்ம கிள் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீடேக்கன் மட்டும் ஆஃப் இருக்கான்னு பாருங்கள் அப்படியே ஆஃப் இல்லைன்னு ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் பேஸ் பண்ணால் ஜஸ்ட் இந்த ஃபிட்டி இதில் ஆடையிடும் இதே சேமியத்தில் அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து பார்க்க பேஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இது முடிஞ்சிச்சு ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு அந்த மேலே வந்து பண்ணிணாக்க தலை அப்படியே தெரியுற மாதிரி இருக்குது பிளாக் கலராக ஸோ அது உங்களுக்கு இதே மாதிரி வச்சுன்னா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண மட்டும் சொல்கிறேன் ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் எடி பண்ண அந்த பேக்ரவுண்ட் பிக்கை நம்ம செலவு போய்ட்டு இந்த பாக்ஸும் கொடுத்துட்டு போய்ட்டுலேயே இருக்கா அது வந்து பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த பிக்கு நம்ம செலப்பேட்டி எஃபர்ட் ஃபுல்லாக போய்ட்டு இதில் இருக்கிற ரெஃப்ட்டு அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருப்பாருங்க அது நீங்கள் செல போயிட்டு இந்த செகண்ட் ஆஃப் ஷில் போய்ட்டு இதை வந்து பார்த்தா அப்படியே ஒன் எயிட்டி டிக் அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அது இங்கே கில் பேட்டி இதை அப்படியே வந்து பண்ணால் நீங்கள் மேல் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த தரில் பேட்டி இதை நல்லா வந்து பார்த்தீங்கனாக்க நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சுனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த டெம்பிளோடிய வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்கின் கொடுத்துனாக்க இப்போ நீங்கள் பிள்ளை பார்த்த மாதிரி இதுவும் உங்களுக்கு ஆடாயிடுச்சு ஸோ அவ்வளோதான் ஸோ நெஸ்ட்டு தேர்ட் ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு தேர்ட் பேர் ஷர்ட்டு நான் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இது ரொம்ப விஷயம் தான் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கீழே புரிசம் கொடுத்து மீட் கொடுத்து நம்ம எடி பண்ணி அந்த பிக்கை நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாங் பண்ணி சாங்குக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிட்டு இந்த பிக்கையும் நம்ம சாங் வரைக்கும் நம்ம எக்ஸ்டைன் பண்ணிட்டுலாம் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு மேலே பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்பர்ஷன் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எஃபர்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் இங்கே உங்களுக்கு எங்கே இஷ்யூ ஆகும் அது நீங்கள் செல போயிட்டு மிரரை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க இப்போ கிலோ மோட்ஸ் இருக்காது நீங்கள் செல போய்ட்டு உங்களுக்கு பிக்குத்தோமாக அச்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க ஸோ இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன ஃபிட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண பிக்கு செலவு பண்ணிக்கலாம் கிலோ மோட்ஸுக்கு போய்ட்டு ஜஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு கீஃமின் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட் எண்டுக்கு போய்ட்டு அவங்க ஒரு கீஃபேமின் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்துக்கலாம் ஸோ இதை வந்து பண்ண எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பண்ண லைட்டை நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டுக்கு ஃபங்க் போயிட்டு இதை வந்து பண்ண எனக்கு ரெட் செல்லில் வந்து பண்ணாக்க லைட்டை நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பண்ணிக்கு பார்த்த மாதிரி ஆகிடுச்சா நெக்ஸ்ட் நம்ம லிக்ஸு போயிடலாமா ஸோ அதுக்கு அந்த லிக்ஸுக்கு பண்ணி கிளி போயிட்டு மேலே திரி பேட்னே கிளி போயிட்டு அனுகூறுக்கலாம் ஸோ இப்போ நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட்டு கிளி போயிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பிலே கொடுத்து நெஸ்ட்டு டிஸ்டிக் கிளிக் போயிட்டு அதே பஸ்ஸும் ஜஸ்ட்டு ஜஸ்ட் டேட்டா நீங்கள் பேர் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் வந்து ஆட் ஆயிரும் ஸோ இதே சேமத்தில் அடுத்த டிஸ்டிக் வந்து பார்த்தாக்க நம்ம எஃப்எடி பிஎஸ் போயிட்டு அந்த பிக்க கீழே வந்து பண்ணால் நீங்கள் பெரிய பார்த்துருப்பீங்க அந்த பிளாக் கலர் மாதிரி இல்ல அது வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம் ஓகே ஸோ நம்ம லிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம லிக்ஸ்க்கு அந்த பிளாக் கலர் லேரி ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிளஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கலர் ஆப்ஷனில் போயிட்டு பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த லேரியா நம்ம சாங் ரெண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீன் பண்ணிவிட்டேன் ஸோ எல்லாம்

ஜஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு எடிட் பேஸ் இருப்பாருங்க நீங்கள் பில் போயிட்டு இந்த எக்ஸே மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஃப்ரேம் உங்களுக்கு ஆட் ஆயிடும் ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம பேக் போய்ட்டு பிளடிங் ஆப்போசிட் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இந்த ஆப்போசிட் அடிக்கிறது லைட்டை கம்மி பண்ணோம் ஸோ உங்களுக்கு வந்து மேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ வர கரெக்டாக வந்து பண்ண ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க சொல்ல மாதிரிங்க இந்த பிக்குக்கே நம்ம வந்து பண்ணாக்க சைடு ஒரு பிளாக் ஆகிற மாதிரி ஷேட் ஆட் பண்ணும் ஸோ அதை ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம செலவு போயிட்டு எஃபெக்ட் ஃபுல்லாக போயிட்டு ஆடபேட்டில் மேட் மேஸ்கி இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு எடுத்து லாஸ்ட் செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாங்க அது இங்கே செல போய்ட்டு சாண்டர் செட்டிங் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நான் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ண ஃபெதர் இருப்பாரு அது நீங்கள் கிளிக் போய்ட்டு ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க ப்ரிண்ட் அவுட்டு ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மேல் மூவ் பண்ணிட்டு சைஸ் இருப்பாருங்க அது மட்டும் கிளிக் போய்ட்டு இந்த வேல்யூ லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு சைடில் டாக்குமெண்ட்ஸ் இருமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேல்யூ கம்மி பண்ணி விட்டுக்கோங்க ஸோ எனக்கு எந்த அளவுக்கு போதும் ஸோ நெக்ஸ்ட் இதுலேயும் நாம் வந்து பண்ணாக்க அந்த டெம்ப்ளேட்டை நாம் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி ஓகே ஸோ நான் வந்து பண்ணேன் எஸ் அந்த ஆர்ட் எப்படியோடு கொடுத்துருக்கேன் வேணால் நீங்கள் வந்து நாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாச்சு ஆச்சு ஸோ அவ்வளோங்க ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்குன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமேட்டேன் கூட பெல்லைன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க ஷூ பார்க்கலாம் வச்சீங்க கேஸ்